ப்ரைஸ் தி லார்ட். வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிளுடைய டியூட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைனாக பார்த்துட்டு வந்தோம், ரீட் பைபிள் பார்த்துட்டோம், கோட்டு பார்த்துட்டோம், ஆடியோ பைபிள் பார்த்துட்டோம், ஃபோட்டோ எடிட்டர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நோட்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே எம்டியாக இருக்குது, நோட்ஸ் நீங்கள் எதுவும் இது வரைக்கும் எதுவும் எடுக்கலன்னு அர்த்தம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நோட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வியூ வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் புதுசாக என்ன என்ன நோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு செய்தி எடுக்கணும், அந்த செய்தி வந்து நான் யோனோவை பற்றி எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த செய்திக்கான தலைப்பு, அதுக்கப்புறம் வசனங்களை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது காப்பி பண்ணி கொண்டாந்து ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஃபெய்த், அப்புறம் கீழ்ப்படிதலே இவருக்கு போடவே முடியாது. சரி ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் போட்டே வரேன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அன்ஆர்டர் லிஸ்ட், அதாவது இது புல்லட்டட் லிஸ்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆர்டர்டு லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மாதிரியும் நீங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக அந்த நோட்ஸ் வந்து என்ன மோட்டிவோட பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செய்தி எடுக்கிறதுக்கு இல்லைன்னா குறிப்பு எடுக்கிறதுக்கு, செய்தி எடுக்கும்போது சபையில் செய்தி எடுக்கிறாங்க, குறிப்பு எடுக்கணும், நான் நோட் பென் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கும்போது இதை வச்சுட்டு காரணமாக வச்சுட்டு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதை மாதிரி எங்கேயாவது ரொம்ப முக்கியமாக, இல்லை நான் உட்காந்து வசனம் படிக்கிறேன் அந்த நேரத்தில் செய்தி குறிப்பு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ரிச் டெக்ஸ்ட் எடிட்டருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபான்ட் கலர் சேஞ்ச் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அது மட்டும் மாறும். அப்புறம் போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, அப்புறம் ஒரு லிங்க் ஏதாவது நீங்கள் உள்ளே போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லிங்க்கை ஏன் அது அங்கே இருக்குது, ஓகே ரைட் அலைன்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், ஓகே லெஃப்ட், என்னமோ நடக்குது, ஓகே இன்னமும் ஆயிடுச்சு. சரி இதோ அந்த அலைன்மெண்ட் ஏதோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம், அது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிங்க்கை வேணால் ஆட் பண்ணி பார்ப்போம். லிங்க் வந்து ஆன்லைன் பைபிள்ஸ் டாட் ஓஆர்ஜி, ஓகே இந்த லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம், கொட்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு செப்பரேட்டர் வேணும் அப்படின்னா ஒரு செப்பரேட்டர் போட்டுக்கலாம், செப்பரேட்டர் போட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி பிரிக்கணும் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். அப்புறம் கொட்டேஷன்னா இது மாதிரி வரும், இது மாதிரி போட்டு வரும். சாரி நான் வந்து சும்மா டம்மி டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், ஏன்னா டைம் எடுக்கும், அதனால் நான் அப்படியே டைப் பண்ணிகிட்டே வரேன். முடிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப இதை அழுத்துனீங்க அப்படின்னா அது போயிடும், அழுத்திட்டு போயிடும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் நோட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், created by Sam அப்படின்னு ஏதாவது சும்மா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி நோட்டை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் இங்கே ஒரு ஆரோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆரோவை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முன்ன பின்ன அப்படி போயிட்டு வந்துக்கலாம். சரி இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன், மை ஃபஸ்ட்டு நோட் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணுறது இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி சும்மா நீங்கள் க்ரியேட் பண்ண நோட்டை பார்த்துக்கலாம். வேணும்னா இது திரும்ப எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த நோட்டை திரும்ப எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இது வந்து டெலிட், ஸோ உங்களுக்கு வந்து இந்த நோட் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ இந்த நோட்டை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஷேர் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ சிக்னல்லையோ யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நோட் வந்து PDF அவங்களுக்கு ஷேர் ஆகும். அடுத்து இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு அது சூஸ் ஆகிடும். இல்லை இந்த ஆப் என்னால் நம்ப முடியாது, இதில் வந்து டெலிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண நோட்டை PDF ஜென்ரேட் ஆகிட்டு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் வழியாக எங்களுக்கு சொல்லலாம். தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது விஷயங்களோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.